எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கும் வாட்ஸ்அப் தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சூடுபிடித்திருக்கும் நிலையில் புதிய அவதாரம் எடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் மிக எளிதாக வாக்காளர்களை அடையும் வழியாக இந்த வாட்ஸ்அப் மாறியுள்ளது. தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அதில் தங்களது கொள்கை, தேர்தல் வாக்குறுதிகள், தங்கள் தலைவர்களின் உற்சாக உரை, நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் போன்றவற்றை வாரி வாரி வழங்கி வருகிறார்கள் வாக்காளருக்கு நேரடியாகவே. முகநூல், சுட்டுரை போன்ற சமூக வலைதளங்களை காட்டிலும் வாட்ஸ்அப் செயலியை படித்த படிக்காத பாமரர்களும் கூட பயன்படுத்துவதே இப்படி வாட்ஸ்அப் செயலியை தங்களது பிரச்சார பீதியாக அரசியல் கட்சிகள் பயன்படுத்த முக்கிய காரணம். கடந்த திங்கட்கிழமை கட்சி நேரடியே பேசிய திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி திமுக அரசின் சாதனைகளையும் எதிர்கட்சிகளின் பொய்யான குற்றச்சாட்டுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் வலியுறுத்தியிருந்தார். இதுபோலவே பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலையும் கோவையில் திங்களன்று நடைபெற்ற பாஜக தொண்டர்களின் கூட்டத்தில் நகர்ப்பகுதிகளில் 90% பேர் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துவதாகவும், எனவே அதன் மூலம் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வலியுறுத்தியிருந்தார். பிரச்சாரத்திற்கு எத்தனையோ வழிகள் இருக்க இந்த வாட்ஸ்அப் செயலியை அரசியல் கட்சிகள் தேர்வு செய்ய காரணம் என்ன என்று கேள்வி எழுகிறது. காரணம் இல்லாமல் இல்லை. வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குவது எளிது. இதற்காக எந்த ஒரு நிதியும் தேவைப்படாது. குழுவை உருவாக்குபவரே கட்சியின் விளம்பரத்துக்காக வாசகங்களை உருவாக்கியோ எங்கிருந்தாவது எடுத்தோ குழுவில் பகிரலாம். அந்த குழுவில் இருப்பவர்கள் அந்த செய்தியை பகிருமாறும் வலியுறுத்தலாம். கட்சி தலைவரின் பேச்சு, நலத்திட்ட உதவிகள் தொடர்பான ஆவணங்கள் என எதை வேண்டுமானாலும் அதில் பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற குழுக்களை வைத்திருக்கும் கட்சியினருக்கு அந்த கட்சியின் தொழில்நுட்ப குழுவில் பணியாற்றுபவர்கள் பெரிய அளவில் பின்னணியில் இருந்து உதவவும் முடிகிறது. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு வார்டிலும் 5 முதல் 10 தெருக்கள் இருந்தால் அவற்றில் இருப்பவர்களுக்கு ஒரு குழுவை உருவாக்கி அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன தேவை என்பதை அந்த குழுவில் பகிரும்போது அரசியல் கட்சிகளின் வேலை எளிதாக முடிகிறது. வாக்காளர் பட்டியல் மூலமாக பல அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை எளிதாக அடையாளம் கண்டு அவர்களின் எண்ணங்களை கொண்டு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி நேரடியாகவோ வாக்காளர்களை சிரமமின்றி தொடர்பு கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதில் கத்தி இல்லை, ரத்தம் இல்லை என்பது போல யாருக்கும் எந்த தொல்லையும் தராமல் சத்தமே இல்லாமல் கன கச்சிதமாக பிரச்சார வேலை நடந்தேறி விடுகிறது. வெறும் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, சுயேட்சை வேட்பாளர்கள் கூட இது போன்ற வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். இது போல ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 10 வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி பராமரித்து வருகிறார்கள். ஏற்கனவே குடும்பத்தினரின் வாட்ஸ்அப் குழு, அலுவலக குழு, பயணக்குழு, நண்பர்கள் குழு, பள்ளிக்குழு, கல்லூரி குழு என இருந்த நிலையில் தற்போது புதிதாக அரசியல் கட்சிகளின் பெயர்களிலும் குழுக்கள் உருவாகி அதில் பிரச்சாரமும் நடந்து வருவது கால மாற்றத்துக்கு ஏற்ப புதிய மாற்றங்களை அரசியல் கட்சிகள் பின்பற்றுவதையே காட்டுகிறது.